சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலை தேடி திருப்பூருக்கு வந்த சிறுமியை ஈவு இறக்கமின்றி இரண்டு வாலிபர்கள் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த இரண்டு காமுகங்களையும் தூக்கில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. பீகார் மாநிலம் சிதமாரி பகுதியை சேர்ந்தவர்கள் தான் நிதிஷ்குமார் வயது 23 மற்றும் ரூபேஷ்குமார் வயது 21. இவர்கள் இருவருமே திருப்பூர் மாவட்ட காங்கேயத்தை அடுத்த சிவன்மலை மருதுரையான் வளசு என்ற பகுதியில் வாடகைக்கு வீடெடுத்து தங்கி அருகில் உள்ள தொழிற்சாலையில் வேலை பார்த்து வருகிறார்கள். இந்நிலையில்தான் கடந்த டிசம்பர் 31 திருப்பூர் ரயில் நிலையத்திற்கு ரூபேஷ்குமார் வந்துள்ளார். அப்போது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 17 சிறுமி ஒருவரும் வடமாநிலத்திலிருந்து வந்து ரயில் மூலம் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு வந்து இறங்கியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக ரூபேஷ்குமாரை சந்தித்த அந்த சிறுமி தனக்கு படிப்பு வராததாலும் குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலை தேடி தனியாக திருப்பூர் வந்துள்ளதாக கூறியுள்ளார். இங்கு வேலை எதுவும் கிடைக்குமா, தொழில் சார்ந்த நிறுவனங்கள் எங்கு உள்ளன எனவும் கேட்டுள்ளார். அப்போது ரூபேஷ்குமார் அந்த சிறுமியின் தேவையை பயன்படுத்தி கொண்டு தான் வேலை பார்க்கும் நிறுவனத்திலேயே வேலை வாங்கி தருகிறேன், தங்கும் வசதியும் செய்து தருகிறேன் என ஆசை வார்த்தைகளை கூறி அங்கிருந்து காங்கேயம் சிவன்மலை பகுதியில் தான் தங்கியிருந்த வாடகைக்கு வீட்டுக்கு அந்த சிறுமியை அழைத்து வந்துள்ளார். பின்னர் வீட்டின் உரிமையாளரிடம் பேசி புதிதாக ஆட்கள் வந்துள்ளனர், எனவே இன்னொரு வீடும் வாடகைக்கு வேண்டும் என கூறி பக்கத்து வீட்டின் சாவியை வாங்கி அந்த சிறுமியிடம் கொடுத்துள்ளார். இதையடுத்து கடந்த 31 நள்ளிரவு 12 புத்தாண்டை கொண்டாட கேக் வெட்டலாம் என கூறி வீட்டில் தனியாக இருந்த அந்த சிறுமியையும் அழைத்துள்ளனர். பின்னர் பையில் வைத்திருந்த மது பாட்டில்களை எடுத்து குடிக்கச் சொல்லி வற்புறுத்தியுள்ளனர். ஆனால் அந்த சிறுமியோ மது அருந்த மறுக்கவே மதுபானம் கலந்த குளிர்பானத்தை ஊற்றி கொடுத்துள்ளனர். அதனை குளிர்பானம் என நினைத்து குடித்த அந்த சிறுமி சிறிது நிமிடத்திலேயே மயக்கமடைந்துள்ளார். இதை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்ட ரூபேஷ்குமாரும் நிதிஷ்குமாரும் அந்த சிறுமியை மாறி மாறி பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளனர். அதன் பிறகு மயக்கம் தெளிந்த அந்த சிறுமி எழுந்து பார்க்கையில் தன்னை இருவரும் சீரழித்ததை பார்த்து அலறி சத்தம் போட்டுள்ளார். இதையடுத்து இந்த சத்தத்தை கேட்டு வீட்டின் உரிமையாளர் அங்கு விரைந்து சென்றுள்ளார். உடனே அங்கு நின்றிருந்த நிதிஷ்குமாரும் அவருடைய நண்பரான ரூபேஷ்குமாரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். பின்னர் வீட்டின் உரிமையாளரிடம் நடந்ததை சிறுமி கதறி கூறியுள்ளார். இதையடுத்து அந்த சிறுமி காங்கேயம் அனைத்து மகளிர் போலீஸில் புகாரும் செய்துள்ளார். புகாரின் பேரில் நிதிஷ்குமார் மற்றும் ரூபேஷ்குமார் ஆகிய இருவரையுமே போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் அதிரடியாக கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்.